கைஸ் இப்போ நாம இந்த கொரோனா வைரஸ் பற்றி பேச போகிறோம். COVID-19 COVID-19 இப்போ அதான் கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. இப்போ அது ஃபேமிலி ஆஃப் வைரஸஸ் அந்த கொரோனா வைரஸ் வந்து ஃபேமிலி ஆஃப் வைரஸஸ் ஃபார்ம் பை இன்ஃப்ளூயன்சா ஹெச்ஐவி சாஸ் மஸ் இபோலா அந்த இதெல்லாம் டிசீஸ்லாம் சேர்ந்து தான் கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம மூக்குலேருந்து போய் நம்மளோட லங்ஸில் சேர்ந்துடும். நம்ம லங்ஸில் சேர்ந்து நம்மளோட அதில் ஆல்வியோலின்னு ஒரு பார்ட் இருக்கும், அதில் போய் அது அந்த வால்வில் போய் அப்படியே வால்வ் போகாது, அது மல்டிப்ளை ஆகி அது நம்மளோட இதெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட இம்யூன் செல்ஸ்லாம் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அதனால ப்ரீத் பண்ண முடியாது. நம்மளுடைய இம்யூன் செல்ஸ்லாம் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணும், அதனால நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்லோவாக இருக்கும் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இந்த நம்மளோட காற்று நம்மளோட மூச்செல்லாம் ஸ்லோவாக இந்த வால்வில் போகும். இப்போ இந்த வைரஸ் சிக்கன் மட்டன்லாம் பரவாது. நான்வெஜ் பீப்புளெலாம் ஹாப்பியாக இருப்பாங்க, சிக்கன் வந்து நிறையா சாப்பிடுவாங்க. ஆனால் பாபா பாம்பு அதெல்லாம் பரவும், அதெல்லாம் பரவும். ஆனால் நம்ம இந்தியன்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் இப்போ இந்த கொரோனா வைரஸை எப்படி தடுக்க முடியும், எப்படி தடுக்க முடியும்னா சுக்குமலை காப்பி நிறைய குடிக்கணும்னா ஒரே நேரத்தில் நிறைய குடிக்கணும் இல்லை, கொஞ்சம் வெத்து வெத்துன்னு இருக்கணும், நல்லா வச்சு குடிங்க. இன்னொன்று நல்லா சோப் போட்டு நல்லா கழுவணும். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன், ஃபஸ்ட்டு யாரும் வெளில போகாதீங்க. வெளில போனால் தான் நிறையா இந்த காற்றுலாம் என்ன ஆகுது, நிறைய பேர் வெளில போலீஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வெளில வராங்க. இப்போனா புது சட்டம் வாங்கணும், பைக்லாம் உடைக்கிறாங்க, பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் உடைக்கிறாங்கன்னா அதனால வெளில போவாங்க. இப்போ ரொம்ப கத்திட்டு அதனால் அதை சாப்பிடுங்க. இப்போ நல்லா கையை நல்லா சோப் போட்டு 20 செகண்ட்ஸ் கழுவுங்க. நல்லா கழுவுனீங்கன்னா தான் அந்த இதெல்லாம் வராது. இப்போ எப்படி அந்த கொரோனா வைரஸ் மியூட்டேட் ஆகும்னா அது எப்படி ஃபார்ம் ஆகும், ஒரு அப்கிரேட் ஆகும். இப்போ எப்படி அப்கிரேட் ஆகும்னா அதெல்லாம் காற்றுலேருந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அதான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் கொடுக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய கேஸாகும், கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் கேஸஸ்லாம் ஆகும். இப்போ அதான் ஒரு பேத்தஜன் மாதிரி அந்த செல்வால்ஸ்லாம் இந்த வைரஸ்க்கெலாம் கிடையாது. அந்த பேக்டீரியாஸ்லாம் செல்வால்ஸ் இருக்கும், நம்மளோட செல்ஸ்லாம் அதை அட்டாக் பண்ணிடும். இப்போ இந்த வைரஸ்க்கெலாம் செல்வால் இல்லை, அதனால் அதை அட்டாக் பண்ணாது. ஏன்னா இருந்தால் தான் அதோட ஹார்ட் மாதிரி அது. இப்போ அது அந்த ஸ்மோக்கெலாம் வந்தோடனே அது ஒரு ஷீல்டு மாதிரி அது, அதனால தான் க்யூர் பண்ண ரொம்ப நேரம் எடுக்குது அந்த மாதிரி நினைக்கிறேன். அதனால் யாரும் வெளில போகாதீங்க. இதான் குட் டிப்ஸ். நல்லா கை கழுவுங்க, சுக்குமணி காப்பி நல்லா கொடுங்க, உடப்பான திங்ஸும் நல்லா சாப்பிடுங்க. Thank you for watching.